அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகினர். ஸ்பிரிங்ஃபீல்ட் பகுதியில் நேற்றிரவு 12 மணி அளவில் 31 வயதான ரோமன் தான் ஓட்டி வந்த காரை அங்குள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் மீது வேகமாக மோதினார். பின்பு காரிலிருந்து இறங்கி பல்பொருள் அங்காடி மற்றும் அருகிலுள்ள எரிவாயு நிரப்பும் நிலையம் ஆகியவற்றின் மீது திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் ஒரு காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் பலியாகினர், 4 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு செல்வதற்குள் ரோமன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்.